ஹாய் பேபிஸ், ஹாய் பேரண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம கேம் வந்து எடுக்கிறதுக்காக எங்கள் வீட்டு மாடிக்கு வந்தோம் ஈவினிங்கு. ஸோ நம்ம கேமை பார்க்கறதுக்காக இங்கே எங்கள் வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க, மங்கி வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஆரோன் நானும் கேம் விளையாடுறதுக்காக வரலான்னு பார்த்தோம். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே சார், சூப்பர். ஸோ மங்கி வந்து பார்த்துட்டு இருக்கு நம்ம என்ன கேம் பண்ண போகிறோன்றது, உங்களுக்கும் நாங்கள் வந்து காமிச்சிடுறோம். மேபி ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். ஸோ மங்கியோட சேர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து கேம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கேமுக்கு என்ன தேவைன்னா, ஓகே யூ நோ ப்ராப்ளம், அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது வந்து அதோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கு. சிடம் தேங்க்யூ. ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு பாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த கார்ட்போர்டு பாக்ஸை யூஸ் பண்ணியே வந்து 6 டைப்ஸ் ஆஃப் கேம் வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி அதில் 2 கேம் வந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து இதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸு ஃபுல்லாக இருக்குன்னா அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஃபுல் பாக்ஸை யூஸ் பண்ணி 6-7 கேம் கூட பண்ணலாம். ஓ க்ரோ இருக்குது, பேபிஸ் வந்து பாருங்க, நிறைய க்ரோஸ் போகுது. அப்புறம் மங்கி வந்து அதுக்கு மேக்கப் பண்ணிக்குது, நடக்கிற அழகாக கரெக்ஷன்ஸு ஹேண்ட்ஸ்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்குது. பீக்கு பிக் ஹேண்ட்ஸ் இருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம் தாங்க. சரி, நோ நோ நோ, டோன்ட் டிஸ்டர்ப். ஓகே மங்கி, அப்புறம் டென்ஷன் ஆகிடும், ஒன்று கேம் மட்டும் பார்த்தா அது ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, டோன்ட் டிஸ்டர்ப், நான் பாய் சொல்லிவிட்டு ப்ளீஸ் சீட்டான். ஓகே, ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ணக்கூடிய 2 கேமுக்கு என்ன செய்யலான்றது மட்டும் நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஒரு பாக்ஸோட பெரிய இந்த ரெக்டாங்கிள் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சின்ன சின்னதாக சர்க்கிள் மாதிரி ஒரு 12 சர்க்கிள்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதில் 2 கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆர்வன் கிட்ட வந்து 2 கலரில் வந்து ஹேமர் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் உள்ள ஒரு ஹேமரால் பண்ணுவேன், அவன் இன்னொரு ஹேமரால் அடிப்பாங்க, பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு சைடில் இது மாதிரி 4 கலர்ஸில் பிக் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ இது என்னென்னா மேலே வச்சு டார்கெட் நான் என்ன கலரில் சொல்லணும் அதில் வந்து அவங்க பாலையோ இல்லை ராக்கெட்டோ இல்லை வந்து பேப்பர் பாலையோ வந்து அர்வன் வந்து நம்ம சொல்கிறதுல த்ரோ பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் 2 சைட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி 2 கேம் பண்ண போகிறோம். இன்னும் அதர் சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம். ஸோ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சாலே பசங்க விளையாடுறதுக்கு அவ்வளோ கேம்ஸு, இந்த பாக்ஸையே வேணுங்கிறப்ப எடுத்து விளையாண்டுட்டு திரும்ப வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் நம்ம பண்ணுவோம். ரொம்ப கிட்ட வந்துருச்சு மங்கி, ஏன் சிட்டியார் ஆர்வன், இப்போ நம்ம ஹேமர் கேம் பண்ணலாமா? சிட்டோம் மங்கி பார்த்துட்டே இருக்கட்டும், நம்ம ஹேமர் கேம் பண்ணலாம் சிட்டா. இப்போ வந்து ஆர்வன் கூட என்ன கேம் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கோம் மங்கி பேபிஸ், நீங்கள் மங்கியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது அங்கே தான் போயிட்டு சூப்பர். எஸ் சரி, ஓகே நம்ம ஹேமர் கேம் மங்கி அது போயிடுச்சு, வீட்டுக்கு போச்சு, பாய் பாய், ஓ லவ் யூ, சூப்பர் பேபி. சிடா 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 சிடா, நம்ம இப்போ பண்ணலாமா ஹேமர் கேம் பண்ணலாமா? ஸோ அர்வன் வந்து இங்கே உட்காருங்க, சிட்டியர் ப்ளீஸ் சிட்டியர் சிட்டியர், சூப்பர். ஆ ஹாய், ஹேமர் கேம் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் 2 ப்ளீஸ் ப்ளீஸ், அது வந்து வேறு கேம், அது நம்ம அப்புறம் யூஸ் பண்ணலாம், இப்போ நம்ம ஹேமர் கேம் மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வீட்டில் 2 கலரில் கலர் ஸ்பூன்ஸ் இருக்கலாம், இல்லை கலரில் ஏதாவது கரண்டி மாதிரியான ஐட்டம்ஸ், கலர்லாம் கத்தி கலரை விட்டுட்டு ஜஸ்ட்டு 2 இது கொடுத்துருங்க, நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அங்கே அடித்தா போதும். ஓகே ப்ளீஸ் கீப் திஸ் சிட்டியா 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 பண்ணி குட் கீப் திஸ் இப்படியே பிடிச்சிக்கோங்க பேபி, இங்கேயே பிடிச்சிக்கோங்க. ஓகே ரெடி ரெடி ஆர்வன், எஸ் நான் இந்த மாதிரி சும்மா வீட்டில் இருக்கிற ஹேமரே யூஸ் பண்ணியிருக்கேன், மேலே இந்த மாதிரியான ஒரு கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரெடி ஆர்வன், நீங்கள் ஆர்வன் தான் பண்ண போகிறீங்க, ரெடி வச்சுக்கோ. ஸோ நான் வந்து என்ன கலர் எந்த ஹோலில் வைக்கிறேனோ அங்கே குழந்தை அடிக்கணும். அலர்ட்னஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெடி ஆர்வன், அலர்ட் அலர்ட் அலர்ட், யார் வின்னர் பார்க்கலாம், அம்மா எங்கே வச்சாலும் ரெடி லுக் ஆர்வன், சாரி சாரி, ஓ செம்ம யார் செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ரெடி ஆர்வன் ரெடி ஆர்வன், ரெடி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரெடி ஸ்டார்ட் 1, இது எல்லோவா? திஸ் இஸ் எல்லோ, நோ. ஸோ க்ரீனில் வந்தால் க்ரீன் ஹேமரால் அடிக்கணும், எல்லோவில் வந்தால் எல்லோ ஹேமரால் அடிக்கணும். ரெடி ரெடி ஆர்வன், ரெடி ஸ்டார்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ரெண்டுத்தையும் ரெட்டியாக இங்கே வச்சுக்கோங்க. ரெடி ஃபாஸ்ட், எஸ் குட் போ, எஸ் குட் போ, நோ ரிகட் டமா, எஸ் டமா, எஸ் டமா, எஸ்
ஸோ இதை நீங்கள் மாற்றி மாற்றி கலர் பேஸும் பண்ணலாம், அலர்ட்னஸ் எப்படி இருக்கணும் செக் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு சைடு யூஸ் பண்ணிட்டோம். இது ஒரு கேம். ஸோ இன்னொரு கேம் வந்து நம்ம பார்க்கலாம். ரெடி ஆர்வன், ஆர்வன் ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப் ஆர்வன். எஸ் ரெடி ஆர்வன். வந்து ஓகே, ஸ்டாண்ட் ஹியர், ஸ்டாண்ட் ஹியர் ஆர்வன், ஸ்டாண்ட் ஹியர். ஓகே. ஸோ சும்மா ஜஸ்ட்டு நான் பேப்பர்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை உங்ககிட்ட கலர் பால்ஸ் இருக்குன்னா கூட கலர் பால்ஸ் போடலாம். நான் என்ன கலரில் சொல்லணும் அங்கே த்ரோ பண்ணுவாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் வைக்கலாம். நோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை ஆல்ரெடி ரெடி 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 ஆர்மன் ரெடி. எல்லோவில் போட முடியுமா? குட் ஜாப். நெக்ஸ்ட் ப்ளூவில். ஓ நோ. ஓகே ஓகே, ஒன் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதை மாதிரி நான் சர்க்கிளாக கட் பண்ணி க்ரையான்ஸ் வச்சு கலர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேமில் பேப்பர் வச்சு பண்ணியாச்சு. இந்த கேம் வந்து பண்ணியிருக்கோம், ஹேமர் கேம். ஸோ அடுத்த ரெண்டு கேமுக்காக வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு அதை வீடியோ பார்க்கலாம்.